வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் தீவிரமடைந்து யாஸ் புயல் என்ற பெயருடன் மேலும் தீவிர புயல் காற்றாக மாறி நாளை ஒடிசா மற்றும் மேற்குவங்க கடலோர பகுதியை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை பிற்பகலில் பாராதீப் மற்றும் சாகர் தீவுகளுக்கு இடையே புயல் கரையை கடக்கக்கூடும் என்றும் அப்போது அதன் வேகம் மணிக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் கொல்கத்தா மண்டல வானிலை ஆராய்ச்சி மைய துணை இயக்குநர் சஞ்சீப் பண்டோபாத்யாயா தெரிவித்தார் இந்த புயல் இன்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை அதிதீவிர புயலாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் பாலாசோர் பத்ரா கேந்திரபாரா ஜகத்சிங்பூர் ஆகிய நான்கு கடலோர மாவட்டங்கள் இந்த புயலால் அதிகம் பாதிக்கப்படக்கூடும் என்று இந்திய வானியல் ஆய்வுத்துறை தலைமை இயக்குநர் மிருதுஞ்சய் மொகபாத்ரா தெரிவித்தார் புயல் நிலவரத்தை கண்காணிக்க மேற்குவங்க அரசு மாநில தலைமைச் செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறைகளை திறந்துள்ளது இந்நிலையில் ஒடிசா மாநில அரசு பத்து கடலோர மாவட்டங்களில் கொரோனா முழு ஊரடங்கை தளர்த்தி காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை கடையில் திறந்திருக்க அனுமதி வழங்கியுள்ளது புயலுக்கு முன்னதாக மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு உதவியாக இந்த நடவடிக்கையை அம்மாநில அரசு எடுத்துள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையுடன் ஒடிசா பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு துறையினரும் புயல் அதிகம் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படும் பாலசோர் பத்ரா மாவட்டங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர்